ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். இன்னைக்கு நம்ம காலிவுட் காசிப்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜி தமிழ் சர்வைவ் சீரிஸ் எபிசோட் 12 உடைய அன்கட் ஹைலைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நேற்றுக்கு எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி ரொம்பவே டஃப்பாக இருந்தது ரிவார்ட் டாஸ்க். இந்த ரிவார்ட் டாஸ்க் எவ்வளோ டஃப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரிவார்டுமே சூப்பராக அமைஞ்சுது. ரிவார்ட் டாஸ்க்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேடர்கள் ஜெயிச்சாங்க. என்ன தான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லேக்காக இருந்தாலுமே வேடர்கள் ஜெயிச்சதுக்காக வேடர்கள் கிடைச்ச ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ். இந்த காட்டில் நாக்கு செத்து போய் உப்பு காரமே சாப்பிடாத வேடர்கள் டீமுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக அமைஞ்சுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் சர்வைவர் கொடுத்துருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேடர்கள் டீம் கேப்டனான அம்ஜத்துக்கு ஒரு ஜூஸ் ஜார் கொடுத்துருந்தார். அதை யாராவது ஒருத்தரோட தான் ஷேர் பண்ணி குடிக்கணும்னு சொல்லும்போது அவர் லக்ஷ்மி பிரியோட ஷேர் பண்ணி குடித்தாரு. ஹோல் டீமே என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு டீமோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை பார்த்து ரெண்டு டீமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த எபிசோட முடிச்சார் அர்ஜுன் அவர்கள். டே 12 எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது. ஏன்னா ரிவார்ட் டாஸ்க்கில் தோத்ததுனால காடர்கள் டீமுக்குள்ளே மறுபடியும் எலிமினேஷன் இருக்குமான்ற ஒரு பயத்திலே எல்லோரும் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஸ்க்ரோல் வந்தது சர்வேவர்கிட்டேருந்து. அதில் என்ன போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, காடர்கள் டீம் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து ரிவார்ட் டாஸ்க் ட்ரை பண்ணதுக்காக முதல்ல அப்ரிஷியேட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலிமினேஷன் கிடையாது, பட் யார் வீக்கஸ்ட் லிங்கோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. காடர்கள் டீம் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணி யாரால் இந்த டாஸ்க் தோத்தோன்றது டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் யார் வீக் லிங்கோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேடர்கள் டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இவங்க அரைச்சி தரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்டு யார் வீக் லிங்கோ அவங்க டீமில் இருக்க இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கலான்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருந்தார். விஜயலட்சுமி தானே முன்னாடி வந்து, என்னோட லீடர்ஷிப் சரியில்லை, கடைசி நிமிஷத்தில் இந்த கடைசி டாஸ்க் அப்போ என்னுடைய மைண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, ஸோ டீம் தோத்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஏற்றுக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு விஜயலட்சுமிக்கு ஹெல்ப் பண்ண விக்ரம் தவறாகவே வராரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி ஸ்பைசஸ் அரைக்கிறாங்க. ஏன்னா அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள வேடர்கள் டீமுக்கான ஸ்பைசஸ் போய் சேரணும்னு சொல்லி சர்வேவர்கள் சொல்கிறாரு. டாஸ்க் ஜெயிச்சு பயங்கர ஹாப்பியாக இருக்க வேடர்கள் டீமுக்கும் ஒரு ஸ்க்ரால் வந்திருக்கு. அது என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சரைப்பட்டில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபிட்டாக இருங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர ஹாப்பி நோட்டில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு சர்வேவர் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க காடர்கள் வேடர்கள் ரெண்டு டிரைவுக்கும் தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திரஜா அண்ட் காயத்ரி சிருஷ்டி மூணு பேரும் எலிமினேட் ஆனால் தான் நினச்சிட்டு இருக்காங்க. வேற சிருஷ்டி மட்டும் தான் எலிமினேட் ஆகி சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க. இந்திரஜா அண்ட் காயத்ரி அங்கேயே தான் மூன்றாம் உலகத்தில் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. மூன்றாம் உலகம்ல சாப்பாடு கிடையாது, எதுவுமே பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடையாதுன்றதுனால ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அடுத்து எப்போ டாஸ்க் வரும், எப்போ டீமோட சேருவோம் சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம காடர்கள் டீமுக்குள்ள தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். இப்போ வேடர்கள் டீம்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஐஸ்வர்யா பார்வதி ரொம்ப பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு ராத்திரி என்ன நடந்ததோ தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒரு கமோஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாக்காக இன்ஸ்டா ஐஸ்வர்யா பேச ஆரம்பிச்சு விஜய் பார்வதிக்கும் ஐஸ்வர்யாக்கும் பயங்கர பெரிய சண்டையாக இருக்கு. ராத்திரி ஃபுல்லாக பெரிய சண்டையாகி விஜய் பார்வதி அவர்கள் சண்டையை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ட்ரைபில் இருந்து சண்டை போட்டாலுமே வேடர்கள் ட்ரைப்லேருந்து யாருமே வந்து இவங்க சண்டையை பிரித்து விடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி மேலேயும் சரி ஐஸ்வர்யா மேலேயும் சரி என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாது. எதனால் சண்டை போடுறாங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாமல் உள்ளே போனால் நம்ம தலை சேர்ந்து உருண்டுருமோன்றதுக்காக யாருமே உள்ளே போகாமல் அமைதியாக வெளிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் வேடர்கள் ட்ரைப் எல்லாருமே தனித்தனியாக ஐஸ்வர்யா அண்ட் பார்வதியை பார்த்து பேசியிருக்காங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேம், நம்ம கேமில் ட்ரைபாக ஒன்றா இருக்கணும், ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா இருப்போன்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருக்கும்போது தான் சர்வேவர்கள் புதுசாக ஒரு ஓலை அனுப்புறார். அந்த ஓலையை பார்த்த உடனே எல்லாரும் வா அடுத்த டாஸ்க் வந்துருச்சு போல ரெடி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஓலை என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ட்ரைப் மக்களுமே வந்து அவங்க யார் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க, அதாவது யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சாரி சொல்லணும்னு சொல்லி மனசார சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட ரெண்டு ட்ரைபுமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டாஸ்க் வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இப்போ டாஸ்க் இல்லை, ஸோ ஃப்ரீயாக காமாக உட்காந்து பேசலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இனி எபிசோட் எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ட்ரைப் மக்களுமே அவங்களோட இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சாரி சொல்லணும் எல்லாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறாங்க இந்த எபிசோட. அண்ட் டே 12 சர்வைவர் சீரிஸ் இனி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காலிவுட் காசிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.